ரைசிங்கில் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, 11 கரணங்களுக்கு உண்டான அதிதேவதைகளுடைய வழிபாடுகளை பற்றி நாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். பவகரணத்துக்கு உண்டான பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட வழிபாடுகள், நடைமுறை விஷயங்கள், சுட்சமங்கள்லாம் அதில் இருக்குது. பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடையுங்கள். அடுத்து இரண்டாவது கரணம் பாலவ கரணம். இந்த பாலவ கரணத்திற்கு உண்டான அதிதேவதை தேவகுரு என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவானே. இந்த குரு பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் எடுக்கும்போது பாலவ கரணத்தினுடைய அதிதேவதையினுடைய விஷயங்கள் வந்து இயங்கி உங்களுடைய கோரிக்கைகள் எளிதில் வந்து நிறைவேற்றப்படும். ஆனால் எந்த மாதிரி குரு பகவானை வழிபாட வேண்டும் என ஒரு சுச்சமம் வந்து இருக்குது. குரு பகவானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வது, தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது, இப்படி நிறைய குருக்கள் வந்து இருந்தாலும் அந்த மாதிரி குரு பகவானை விட இந்த பாலவ கரணத்திற்கு உண்டான கரணநாதன் ராகு பகவானாக வருவதால் அந்த ராகு பகவானுடன் இணைந்த குரு பகவானை சென்று வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு மிக சிறந்த அதிதேவதை வழிபாடாக அமையும். இப்போ பாலவ கரணத்திற்கு உண்டான அதிதெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், பெரியாண்டிச்சியம்மன், முண்டகன்னியம்மன், ஐயப்பன், துர்க்கை, பகவதி, சின்னமஸ்தா, இவர்களையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆலயங்களில் குரு பகவான் வந்து இருக்கணும். தனி சன்னதியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அவரை சென்று தரிசனம் செய்யும் போது தான் இந்த பாலவ கரணத்தினுடைய அதிதேவதைகள் இயங்குவார்கள். அதிதேவதையாக குரு பகவான் வந்து வேலை பார்ப்பார். வேற என்ன விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அரச மரம் குரு பகவானுக்கு உண்டான ஒரு தலவிருட்சம். அதுவும் இப்போ நம்ம பார்த்த ஆலயங்கள் ரெண்டும் ஒன்றா இருந்தா, இப்போ காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடாரியம்மன், பிரியாண்டிச்சியம்மன், முண்டகன்னியம்மன், ஐயப்பன், சின்னமஸ்தா, இந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அரச மரமும் இருந்தால் அந்த ஆலயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வேலை பார்க்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது யானைகள், இந்த மாதிரி ஆலயங்களில் யானைகள் இருந்தால் அதை சென்று அதற்கு உணவளிப்பது, ஆசீர்வாதம் பெறுவது என்பது மிக சிறந்த வழிபாடு, அதிதேவதை வழிபாடு உங்களுக்கு. மேலும் ஆண் பூனைகள் வந்து குரு பகவானுடைய அம்சம், அதை வளர்ப்பதும், ஏன்னா பூனை என்பதே வந்து புலியினுடைய குடும்பத்தை சேர்ந்தது தான். இந்த பாலவ கரணத்திற்கு உண்டான விலங்கு புலி, அந்த குடும்பத்திலிருந்து வந்த விலங்கு தான் பூனை. அதுலேயும் ஆண் பூனை வந்து குரு பகவானை குறிக்கக்கூடிய ஒரு விலங்கு. அந்த ஆண் பூனைகளை வந்து வளர்ப்பதன் மூலமாக எளிதில் உங்களுடைய யோகத்தை வந்து அதிகரித்து கொள்ள முடியும். அல்லது பக்கத்தில் இருந்தால் அதற்கு உணவு கொடுங்கள். இப்போ அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதிரி ஆலயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கொடி, மஞ்சள் கொன்றை என்ற செடியை வாங்கி அங்கே அந்த நிர்வாக கோயில் நிர்வாகத்தினுடைய அனுமதியின் மூலமாக அந்த ஆலயங்களில் மஞ்சள் கொன்றை செடியை நட்டு வைத்து வளர்ப்பதன் மூலமாக உங்களுடைய நிரந்தர ஒரு அதிதேவதனுடைய யோகத்தை எளிதில் வந்து பெற முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த பாலவ கரணத்தினுடைய அதிதேவதனுடைய குரு பகவானுடைய அருட்காட்சம் என்பது எளிதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். இந்த வழிபாடு
என்ன மாதிரி பலனை வந்து வெளிப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னாக்க, ராகு குரு இரண்டும் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு பலன்களை வந்து வெளிப்படுத்தும். பொதுவாக பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் எதுலையுமே வந்து பிரம்மாண்டமாக தான் இருப்பாங்க. ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா ஆப்பிள் ஃபோனு, அதுக்கு மேலே அது அதை விட அதிக ரேஞ்ச், அந்த மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சா பல லட்சங்கள் மதிப்புடைய வாகனங்களை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பாலவ கரணத்திற்கு உண்டான கரணநாதன் ராகுவாக வர்றதுனால எல்லாத்துலேயுமே அந்த பிரம்மாண்டத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த குரு ராகு இணைந்த அம்சம்தான் ஒரு ஜாதகருக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ஒரு கிரக இணைவு அமைப்பு. இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் எளிது வந்து நிறைவேறும். குறிப்பாக குரு ராகு சேர்க்கை பெரும் தன செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, மிக அதிகப்படியான யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக எளிதில் வந்து அனுபவிக்க முடியும், பெற முடியும் என உறுதியாக நான் இந்த இடத்துல எனது கருத்துக்களை வந்து பதிவு செய்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்னாடி இந்த தகவல்களை எல்லாம் நான் மட்டுமே வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு வந்திருக்காது, நீங்கள் மட்டுமே வச்சுக்கூடாது. எனது அன்பு கோரிக்கையாக முடிந்தளவு அனைவரிடமும் வந்து பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.